Shankar IAS, we help you to fulfill the dreams of IAS examination. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வெளிநாடுகளில் போய் தமிழின் பெருமையை பற்றி பேசும் பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த மாநிலத்தில் தமிழ் பள்ளியை மூட அரசாங்கம் முயன்று வருகிறது. பள்ளியை மூடி எங்கள் படிப்பில் மண்ணள்ளி போடாதீங்க என்று மாவட்ட கல்வி அலுவலர் வரை சந்தித்து விட்டனர். ஆனால் பள்ளியை மூடி மாற்றுச் சான்றிதழை கொடுக்க காலக்கெடுவும் விதித்து விட்டது பள்ளி நிர்வாகம். தமிழ் மக்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கங்க. எங்க பசங்கள் வந்து ரொம்ப போராடி நாங்கள் ஒரு மாசத்துக்கு மேல வந்து போராடி பார்த்துட்டோங்க. நாளைக்கு டி ஆபீஸ்ல இருந்து போலீஸ் பர்மிஷனோட வந்து எங்களுக்கு டீஸ் கொடுக்கறது முடிவு பண்ணிட்டாங்க. எங்களால எதுவும் பண்ண முடியல. இப்ப நீங்க தமிழ் மக்கள் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்க பசங்களை வந்து கொஞ்சம் காப்பாற்று பண்ணுங்க. எல்லாத்தையும் நாளைக்கு அந்த பிள்ளைங்க லைஃப் வீணா போயிடக்கூடாதுங்க. நாளைக்கு எல்லாம் எத்தனை படிச்சவங்க எல்லாம் இதுல இருக்காங்க, வயசானவங்க எத்தனை பேர், அம்மா பெரிய பெரியவங்க எல்லாம் படிச்சவங்க இந்த ஸ்கூல்ல இருந்து தான் படிச்சு. ஆனா நீங்க படிச்சதுக்காக வந்து ஒரு உதவி பண்ணுவாங்க ஐயா, நல்லா இருக்கும். எத்தனை கோயில் இல்லைனாலும் நம்ம எத்தனை தமிழ் மக்களை நம்ம எல்லாம் ஒன்னா பாக்குறோம். ஆனா நம்ம இந்த ஸ்கூல்ல வந்து தமிழ் மக்களை நம்ம கனமா பார்க்கவே முடியல ஐயா. நீங்க வந்து பார்த்து இது ஒரு முடிவு பண்ணுங்க ஐயா. நாங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு பிச்சையா கேட்குறோம் ஐயா. நாங்க வந்து பிள்ளைங்க படிப்புக்காக நாங்க வந்து ஒரு பிச்சைதாயா கேட்குறோம். எங்க கூட வந்து எங்க பிள்ளைங்க படிப்புக்காக வந்து எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா அந்த பிள்ளைங்களை ஒரு 31 பிள்ளைங்க வாழ்க்கை கொஞ்சம் உங்களால் முன்னேறுவோம் ஐயா. நீங்கள் வந்து எத்தனை பேராக இருக்கிறீங்க நம்ம அகமதாபாத்தில், எங்கெங்கே நியூஸ் பார்த்தாலும் நீங்கள் வந்து நாளைக்கு 9 மணிக்கு எங்களுக்கு அந்த வராங்க. டிஓ ஆஃபீஸ் வந்து போலீஸ் பர்மிஷனோடு வராங்க. பிள்ளைங்க எல்லாம் பயந்து போயிருக்க ஐயா. நீங்கள் வந்து எங்களுக்கு டெஸ்ட்டு கூட எங்களுக்கு கூட எல்லாம் நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். டெஸ்ட்டுக்கு கூட நாங்கள் எல்லாம் ஒன்றா நிற்கிறோம் டெஸ்ட்டு. நாங்கள்லாம் இப்போ அவங்களுக்காக சப்போர்ட்டுக்கு நீங்கள் எங்களுக்காகவும் கொஞ்சம் வந்து இது ஒரு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் போங்க ஐயா. உங்களுக்கு நாங்கள் 50 கோடி ஐயா. நாங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப நாங்கள் ஒரு கும்பிடுறோம் ஐயா. நாங்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து பிள்ளைங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் போட்டால் கூட ஒன்றும் படிப்பு வராது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து தமிழ் ஸ்கூல்லே படிச்சுட்டாங்க இவங்க. வெளியில் போய் இங்கிலீஷ் மீடியம் போய் போட்டால் அவங்களுக்கு தமிழ் வந்து எப்படி கற்றுக்க முடியாது. ஏன்னா இவங்க பார்க்குறவங்க வந்து இங்கிலீஷ் பண்ணுவாங்க, பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை ஆயிரும். அதனால இது வந்து ஒரு பாடமாக இருந்து நீங்கள் வந்து எல்லாம் இந்த ஸ்கூல் மீட்டு இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு படிப்பு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஐயா. நீங்கள் ஒன்றும் கேட்கல, வந்து படிப்புக்காக நீங்கள் இப்போ நாளைக்கு கொஞ்சம் 9 மணி வரலையும் எல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். அக்காவாக இருக்கட்டும், அண்ணியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் காலில் கூட நீண்டு கும்பிட்றோம். ஆனால் நாளைக்கு ஒரு பொழுது வந்து நாளைக்கு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் ஐயா. தமிழ் மக்கள்லாம் நாங்கள் என்றைக்கும் நாங்கள் தமிழ்காரங்களும் நமக்கு தமிழ் எழுத்து நம்மளுக்கு 3 எழுத்து தேவை. நம்மளுக்கு தமிழ்நாட்டில் போனால் கூட நம்ம தமிழ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஆனால் ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, எதுவுமே கேட்க மாட்டோம். அதுக்காக நாளைக்கு ஒரு கொஞ்சம் இந்த பிள்ளைங்க வாழ்க்கை ஒரு 31 வாழ்க்கை பசங்க ரொம்ப தடுமாறி போய் பயத்தில் எதுவும் பேச முடியாத அளவுக்கு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்கு ஐயா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அனைவரும் என் பசங்கள்லாம் இங்கே தான் படிக்குதுங்க. பசங்க 31 பசங்க லைஃப் வீணாயிரும். நீங்கள் எல்லோரும் வந்து நாளைக்கு கொஞ்சம் நேரம் எங்களுக்கு வந்து ஒத்துழைக்கணும். ஒத்தழிச்சு பசங்க லைஃப்பை கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க. இந்த ஸ்கூல் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க. தமிழ் லாங்குவேஜ் தவிர எங்களுக்கு வேறு எந்த லாங்குவேஜ் தெரியாது. வேறு ஸ்கூலில் எங்களுக்கு படிக்க ரொம்ப கஷ்டம் ஆகிடும். அதனால் ப்ளீஸ் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி வந்திருக்கோம், இந்த ஸ்கூல் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க. இந்த ரன்னிங்கை மட்டும் முடிச்சிட்டா நல்லாயிருக்கும். எங்கள் 12-10 போர்டு தான் ரொம்ப கஷ்டம் இருங்க. கொஞ்சம் ப்ளீஸ் உங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம். நாங்கள் எவ்வளோ நாளாக இங்கே அலைஞ்சிட்டு கிடக்கும், எதுவுமே ப்ராப்பராக எதுவுமே எங்கள் ஜவாபே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் ஸ்கூல் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க. எஜுகேஷன் மினிஸ்டர் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம், ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் கேட்குறோம். ஸ்கூல் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மட்டும் கொடுத்துருங்க. இந்த ரன்னிங்கை மட்டும் முடிச்சு விட்ருங்க ப்ளீஸ். 81 வருஷமாக பழமையான ஸ்கூல் இது, அம்ராவது ஹையர் செகண்டரி ஸ்கூல், தமிழ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இது வந்து திடீர்னு இப்போ பசங்க இல்லைன்னு சொல்லிட்டு 31 பசங்க தான் இருக்காங்க சொல்லிட்டு ஸ்கூலில் நிறுத்திட்டாங்க. இது ஏன் எங்களுக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் வந்து லிங்கிஸ்டம் மைனாரிட்டியில் வரோம். இந்த ஸ்கூலில் வந்து 5 பசங்க இருந்தாலும் அவங்க பாடம் நடத்தி தான் வரும். அதனால நாங்கள் இப்போ எஜுகேஷன் மினிஸ்டரை பார்த்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கூலில் மறுபடியும் எங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு ஸ்கூலில் மீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு. குஜராத் மாநிலம் அகமதாபாத் தமிழ் மேல்நிலை பள்ளி கடந்த 81 வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் படித்த ஏராளமானோர் பல்வேறு அரசு துறையிலும் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக கூறி பள்ளியை மூட
பள்ளி நிர்வாகமும் மாவட்ட கல்வி நிர்வாகமும் முடிவெடுத்து அறிவிப்பும் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மாணவர்களின் பெற்றோர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளதுடன் தமிழ் பள்ளி மூடுவதை தடுக்க குஜராத் வாழ் தமிழர்கள் ஒன்று சேர வேண்டும் என்றும் அழைப்பு கொடுத்துள்ளனர். இவங்க தான் நம்ம தமிழ் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸும் அவங்க பேரண்ட்ஸும் அவங்க கதறல் கேட்டதா உங்களுக்கு. இதுக்கப்புறமாவது நம்ம தமிழ் மக்கள் ஒன்றா சேரலன்னா ஊருட்டு ஊர் வந்துட்டு நம்ம தமிழனா இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. புரியுதுங்களா? நம்ம தமிழாக இருக்கு தமிழனா இருக்கிறோம்னாக்கா நாளைக்கு கண்டிப்பாக எல்லாரும் வரணும். இந்த பசங்களுக்கு ஒரு சில குரலை கொடுக்கணும். நம்ம டிசி வாங்கக்கூடாது, அந்த பசங்களுக்கும் விருப்பம் இல்லை டிசி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த போராட்டத்துக்கு நாளைக்கு தான் ஒரு முடிவு கிடைக்கு. நம்ம தமிழ் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் நாளைக்கு இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றலாம். அதனால் எல்லாருக்கும் வேண்டு கேட்டுக்கொள்கிறேன், நாளைக்கு 9 மணிக்கு ஷார்ப்பாக எல்லாரும் இங்கே இருக்கணும். டிஓ வரும்போது அவங்க ஆஃபீஸருங்கெலாம் வரும்போது நம்ம தமிழ் ஸ்ட்ரென்த் என்னன்னு காட்டணும். இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றணும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வாழ்க வளம். कहना चाहता हूं कि सरकार हम सबको लड़ा रही है, सरकार ऐसी लड़ा रही है हमको पूरे अहमदाबाद के अंदर 9 प्राथमिक शाला था हमारे पास तमिल का, जिसे मैं गिनवा सकता हूं, दरोड़ा, सारवा, दानी लिमड़ा, जमालपुर, बापूनगर। एकमात्र साबरमती का स्कूल आज चालू है जिसमें 1 से 8 तक मात्र 72 बच्चे पढ़ रहे हैं। बाकी के सारे तमिल स्कूलों को बंद कर दिया गया साथियों। और हम लोग समाचार भी देखे, समाचार भी सुने, मगर हम कुछ करने की अवस्था में नहीं थे। कुछ करने की अवस्था में इसलिए नहीं थे, ये स्कूल पब्लिक ट्रस्ट स्कूल है। आज 2 सुनावनी हो गई, फरवरी और जुलाई 2020 में, हमें पता भी नहीं चला। ये मैनेजिंग ट्रस्टी और ट्रस्टियों को अंदर अंदर लड़ाने का धंधा सरकार कर रही है। वो ऐसा कह रही है कि मैंने ट्रस्टी और मैनेजिंग ट्रस्टी को बता दिया है हियरिंग में। भाई साहब, सरकार श्री, आप जब पब्लिक ट्रस्ट है किसी टीवी समाचार में दे देते, किसी प्रसिद्ध होता गुजराती आपके न्यूज में दे देते कि ये स्कूल आज से 30 दिन के बाद बंद होने वाला है, ताकि हम सब लोग जागरूक हो जाते। ट्रस्टियों को बुलाकर हाजिरी लेते हो, बदनाम करते हो। साथियों, मैं आज किसी का भी टीका टिप्पणी या निंदा करने नहीं आया हूं, और मुझे उसमें ना किसी के साथ कोई दिलचस्पी भी है। मुझे सिर्फ चिंता है तो ये मेरे 31 बच्चों के, जो आज एकेडमिक ईयर में जिनका नाम बस्टर में है, जिनको पढ़ाया नहीं जा रहा है। साथियों, आज के पेपर संदेश में पाना नंबर 14 में गुजरात राज्य सरकार ने एकदम क्लियर लिखा है, 2010 और 2012 के बच्चों को जो NIOS बोला जाता है, जिसको नेशनल इंस्टीट्यूट ऑफ ऑर्गेनाइजेशन स्कूल्स, जिनको मास पास दिया गया है, मास पास कर दिया है बोर्ड के भी बच्चों को। मेरे पास पेपर है, पेपर कटिंग के बिना मैं कोई चीज बात नहीं करता। और साथ साथ में 10वीं 12वीं के बच्चों को मास पास कर देने के बाद नकीरन टीवी के सब्सक्राइब செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். நக்கீரன் இதழில் இபிஎஸ் ஓபிஎஸ் ஜெயிப்பது யார், சூடு பிடிக்கும் சூதாட்டம், ரிலீஸ் ரீஎன்ட்ரி, டெல்லியிடம் சசிகலா டீல், பாஜகவா ரஜினியா, குஷ்பு வெயிட்டிங், நாடு கண்ட பிரதமர்களில் மோடிதான், ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட், வறுமை பசி வருமானம் இழப்பு, உழைப்பாளிகளை கொள்ளையர்களாக்கும் கொரோனா, இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.